हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू निखिल्स बायोलॉजी। இன்னைக்கு வீடியோல நம்ம மினரல் நியூட்ரிஷன்ல இருக்கிற ஒரு சிம்பிள் அண்ட் இம்பார்ட்டண்டான டாபிக், தட் இஸ் ரூட் நாடியூல் ஃபார்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த ரூட் நாடியூல் ஃபார்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாடியூல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு டேர்ம் இருக்கு, பயாலஜிக்கல் நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் அப்படிட்டு, அதை தெரிஞ்சுக்கலாம். தென் வில் ப்ரொசீட். ஸோ ஃபர்ஸ்ட்லி நாடியூல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக சர்டீன் பிளான்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ டாப் ரூட்ஸாக இருக்கட்டும், ஃபைப்ரஸ் ரூட்ஸாக இருக்கட்டும், இந்த ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எட்ஜஸில் இந்த மாதிரி டியூமர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ தீஸ் ஆர் நத்திங் பட் கார்டெக்ஸ் செல்ஸ் ஆஃப் பிளான்ஸ். ஸோ பிளான்ஸோட அந்த அனாட்டமியை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, அந்த செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எபிடர்மிஸ் இருக்கும் இல்லையா, இங்கே ரூட் ஹேர்ஸ் இருக்கும், தென் எபிடர்மிஸ், தென் வி கெட் கார்டெக்ஸ், மெடியூலா, இந்த மாதிரி ரீஜன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ கம்ப்ளீட்டாக செல்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும், நடுவில் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்கும், ஸோ தட் டிரான்ஸ்போர்டேஷன் வில் அக்கர். ஸோ இந்த கார்டெக்ஸ் செல்ஸில் வந்துட்டு பாக்டீரியாய்ட்ஸ் என்டர் ஆச்சுன்னா, பாக்டீரியாய்ட்ஸ் இஸ் நத்திங் பட் பாக்டீரியாஸ், அந்த பாக்டீரியாஸ் வந்து அந்த கார்டெக்ஸ் செல்ல என்டர் ஆச்சுன்னா, ஸோ தே ஃபார்ம் நாடியூல். அந்த இன்ஃபெக்டட் செல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடியூலாக ஃபார்ம் ஆகும் பை ரேப்பிட் மல்டிப்ளிகேஷன். ஸோ அதுதான் நம்ம நாடியூல்னு நம்ம சொல்வோம். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ல நாம் வந்து நைட்ரோஜன் சைக்கிளில் பார்த்தோம் இல்லையா, பிளான்ஸ்க்கு வந்து நைட்ரோஜன் தேவைன்னுட்டு அந்த ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்டன் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெக்யூம்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும், ஆர் யூ கேன் சே நாடியூல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். இது எப்படி ஆகுதுன்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பயாலஜிக்கல் நைட்ரோஜன் ஃபிக்சேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், பாக்டீரியாஸ் வந்து நைட்ரோஜனை ஃபிக்ஸ் பண்ணது இல்லையா, அதனால நம்ம பயாலஜிக்கல் நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் சொல்லுவோம். இங்கே பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம், அது வந்து நைட்ரோஜனை பிளான்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுறதால வி கால் இட் ஆஸ் பயாலஜிக்கலி நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் நடத்து இல்லையா, அதனால வி சே பயாலஜிக்கல் நைட்ரோஜன் ஃபிக்சேஷன். இதில் த பாக்டீரியாஸ் கேன் பி ஃப்ரீ லிவிங் ஆர் சிம்பயோட்டிக். ஃப்ரீ லிவிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாக்டீரியா அட்மாஸ்ஃபியரில் இருக்கலாம் ஆர் பிளான்ட் கிட்ட இருக்கலாம், பிளான்ட் கிட்ட இருந்து எந்த நியூட்ரிஷனை பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ணாது, இட் ஜஸ்ட் ஸ்டேஸ் அண்ட் ஹெல்ப் பண்ணிட்டு சும்மாயிடும். பட் சிம்பயோட்டிக்கில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வந்து பிளான்ட்க்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணும், இன்டர்ன் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறது தரட்டும், ஷெல்டர், இதெல்லாமே பண்ணும். ஸோ தேர் ஆர் டூ டைப்ஸ், ரைட்? இப்போ பயாலஜிக்கல் நைட்ரோஜன் ஃபிக்சேஷனில் டூ டைப்ஸ் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் இஸ் ஃப்ரீ லிவிங் பாக்டீரியாஸ் ஆர் நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாஸ். தென் செகண்ட் ஒன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பயோட்டிக். சிம்பயோட்டிக் சிம்பயோட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஜென்ரலாக ஃபெபேசி ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட லெக்யூமினஸ் பிளான்ஸ் இருக்கும். லெக்யூமினஸ் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கால்ட் அஸ் தால்ஸ், டிஃப்ரெண்ட் தால்ஸ் இருக்குது இல்லையா, மூங் தால், டாட் தால், க்ரீன் தால், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லெக்யூமினஸ் பிளான்ஸோட ஃபேமிலியில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா லெக்யூம்ஸ், அந்த லெக்யூமினஸ் பிளான்ஸில் இருக்கிற பாக்டீரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெக்யூம்ஸ் பிளான்ஸில் இருக்கிற பாக்டீரியாஸே வேறு, அண்ட் நான் லெக்யூமினஸ் பிளான்ஸில் இருக்கிறதே வேறு. நான் லெக்யூமினஸ் ஸோ லெக்யூம்ஸில் இருக்கிற எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைசோபியம். ஸோ விச் வி வில் டிஸ்கஸ் ரூட் நோடியல் ஃபார்மேஷனில், இதுதான் வந்து ஹெல்ப் பண்ண போது. அண்ட் நான் லெக்யூமினஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கியா இருக்குது. ஃப்ராங்கியா ஃப்ரீ லிவிங்கில் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் அகெயின் டூ டைப்ஸ், ஒன் கேன் பி ஏரோபிக் அண்ட் அதர் ஒன் கேன் பி அனேரோபிக். அதாவது ஆக்சிஜன் மேலே டிபெண்ட் ஆகிருக்கு நியூட்ரிஷனுக்காக ஆர் ரெஸ்பிரேஷனுக்காக, ஆக்சிஜன் இல்லாமலே டைஜஸ்ட் பண்ணுற பாக்டீரியாஸும் இருக்குது, தே ஆர் கால்ட் எஸ் அனேரோபிக், ரைட்? ஸோ ஏரோபிக் அண்ட் ஹியர் இட்ஸ் அனேரோபிக். ஓகே, அனேரோபிக்கில் எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைசோ ஸ்பைரலம் ஆர் ஸ்பைரலம், டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் ப்ரொனன்சியேஷன். நெக்ஸ்ட் ஏரோபிக்கில் பார்த்தீங்கன்னா அதிகமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பெஜோனிக்கியா, நெக்ஸ்ட் அசிட்டோபாக்டர், தென் ஆசிலேட்டோரியா, தென் நாஸ்டாக் அண்ட் அனபினா. தேர் ஆர் அ லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். என்சிஆர்டியில் கொடுத்துருக்கிற படி இவ்வளோதான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ சிம்பயோட்டிக்காக இருந்துச்சுன்னா லெக்யூமினஸ் பிளான்ஸ் வந்துட்டு ரைசோபியமாக இருக்கும், அண்ட் நான் லெக்யூமினஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கியாவாக இருக்கும். இந்த சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இந்த ரைசோபியமுக்கு லெக்யூம் பிளான்ட் வந்து ஹெல்ப் பண்ணும், இன்டர்ன் ரைசோபியம் பார்த்தீங்கன்னா லெக்யூம் பிளான்ட்க்கு நைட்ரோஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடும். அண்ட் சேம் நான் லெக்யூமினஸில் பார்த்தீங்கன்னா தே ஹெல்ப், பட் இது வந்து லெக்யூமினஸ் பிளான்ட்டாக இருக்காது, தட்ஸ் இட். இதில் பார்த்தீங்கன்னா ஏரோபிக்காக இருக்கலாம் அண்ட் அனேரோபிக்காக இருக்கலாம். ஸோ அனேரோபிக்
தே போத் ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட்ஸ், கீமோசிந்தட்டிக்காக இருக்கலாம் ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக்காகவும் இருக்கலாம். தட் டசன்ட் மேட்டர் ஹியர். இந்த நேம்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். திஸ் கிளாசிஃபிகேஷன் மஸ்ட் பி அட் யோர் ஃபிங்கர் டிப்ஸ். ஓகே, இப்போ நம்ம லெக்யூம் பிளான்ட்ஸில் எப்படி ரைசோபியம் வந்து ரூட் நாடியூல் ஃபார்மேஷன் பண்ணி நைட்ரோஜன் ஃபிக்ஸேஷன் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். ஓகே, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து பிளான்ட்டோட ரூட் பகுதியில் பார்க்கணும். ஸோ வி நோ தட் இது ஸ்டெம் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ்க்கு, இது வந்து ரூட்ஸ். ஸோ ரூட்ஸில் வி ஆல் நோ கார்டெக்ஸ் செல்ஸ் இருக்கும், மெடியுலா செல்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து டீட்டெயில்டாக கார்டெக்ஸ் செல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லார்ஜாக எடுத்துக்கலாம். பட் இந்த ரூட்ஸில் இருக்கிற பர்டிகுலர் செல்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தே ரிலீஸ் அ கெமிக்கல், கெமிக்கல் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ எப்போ அதுக்கு அந்த பிளான்ட்க்கு வந்து நாடியூல் ஃபார்ம் பண்ணணும்னு தோணுமோ, அதாவது நைட்ரோஜன் வந்து தேவைன்னு தோணுமோ, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கெமிக்கலை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். இந்த கெமிக்கல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இட் அட்ராக்ட்ஸ் ரைசோபியம். ரைசோபியம் என்ற பாக்டீரியாவை இந்த கெமிக்கல் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ வென் அட்ராக்டட் இந்த ரைசோபியம் பாக்டீரியாஸ் வந்து இங்கே வரும் இல்லையா, ஸோ தே கம் டு த கார்டெக்ஸ் செல், தே இன்ஃபெக்ட், அதாவது பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன், அதாவது இந்த பாக்டீரியாவில் பர்டிகுலர் கெமிக்கல் இருக்கும் இல்லையா அதை இன்ஜெக்ட் பண்ணும். அண்ட் இன்ஃபெக்டட் த்ரெட் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். தே கெட் இன்சைட் த ரூட்ஸ், இந்த மாதிரி ரொம்ப டீப்பாக பெனன்ட்ரேட் ஆகிட்டு டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாடியூல்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த கார்டெக்ஸ் செல்ஸில் இந்த பாக்டீரியா இந்த மாதிரி வரும் ரூட்ஸில், அண்ட் தே ரிலீஸ் அ கெமிக்கல். இன் டேர்ன் இதோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த செல் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே போகும், அண்ட் இந்த மாதிரி டியூமர் வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். இதை தான் நம்ம நாடியூலாக நம்ம சொல்வோம். ஓகே, இங்கே இந்த பாக்டீரியா இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்கு, நாடியூல் ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கு, என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ அகெயின் தி ஸ்டார்ட் டு ஒர்க். ஸோ நம்ம வந்து நைட்ரோஜன் சைக்கிளில் பார்த்துருந்தோம் இல்லையா, N2லேருந்து NH4 வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இதை வந்து நைட்ரைட்டாக கன்வெர்ட் பண்ணி நெக்ஸ்ட் நைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணுவோம், அகெயின் இட் வில் பி கன்வெர்ட்டட் டு NH4, அண்ட் அகெயின் நைட்ரிஃபிகேஷன், அமோனிஃபிகேஷன் அண்ட் டிநைட்ரிஃபிகேஷன் இந்த இடத்துல வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நைட்ரிஃபிகேஷன் நடத்தும், அதுக்கு தேவையான என்சைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோஜினேஸ் என்சைம். நைட்ரோஜினேஸ் என்சைம்க்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை கண்டாலே ஆகாது, அதாவது ஆக்சிஜன் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நைட்ரோஜினேஸ் என்சைமை டீஆக்டிவேட் பண்ணிடும். டீஆக்டிவேஷன் நடந்துச்சுன்னா அந்த என்சைம்க்கு அதோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிக்ரீஸ் ஆகிடும். இன்டர்ன் வந்து நைட்ரோஜன் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அண்ட் அஸ் அ ரிசல்ட் பிளான்ட் வில் டை, பிகாஸ் நைட்ரோஜன் இஸ் அ வெரி எசென்ஷியல் எலிமெண்ட். இது நடக்காமல் இருக்கிறதுக்காக பர்டிகுலர் பிக்மெண்ட் இருக்குது, அந்த பிக்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை சேவ் பண்ண போது. அது எதுன்னு கேட்டிங்கன்னா லெக்யூமினோகுளோபின். ஸோ லெக்யூமினோகுளோபின் நம்ம சொல்வோம், தட் இஸ் லெக் ஹீமோக்ளோபின் தான் லெக்யூமினோகுளோபின். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடியூல்ஸ்க்கு ஒரு பிங்க் கலர் அப்பியரன்ஸை தரும், ஸ்லைட் பிங்க் கலர் அப்பியரன்ஸை தரும். ஸோ இந்த ஹீமோக்ளோபின் லெக் ஹீமோக்ளோபின் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்ஸ்க்கு ரூட்ஸில் வழியாக ஆக்சிஜன் ஏதாச்சும் என்டர் ஆச்சுன்னா அந்த ஆக்சிஜனை கேப்சர் பண்ணி தே ஜஸ்ட் கேரி அவுட், அந்த மாதிரி ஃபங்க்ஷனை வந்து லெக்யூமினோக்ளோபின் வந்து கேரி பண்ணும். ஸோ தட் அந்த ஆக்சிஜன் வந்து இந்த கார்டெக்ஸ் செல்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆகாமல் தே ஹெல்ப் த பாக்டீரியா வித்தவுட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனே இது கிட்ட வராத மாதிரி இந்த பிக்மெண்ட் வந்து பார்த்துக்கும். ஸோ தட் நைட்ரோஜினேஸ் என்சைம் வந்து ஆக்டிவேட்டடாக இருக்கும், பாக்டீரியாவோட ஃபங்க்ஷன் நடத்தும், பிளான்ட் கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷனை டிரைவ் பண்ணும். ஸோ இது மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்மளோட அட்மாஸ்ஃபியரில், அதாவது பயோடைவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா நம்மளோட பிளான்ஸ் வந்து இந்த மாதிரி தான் சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் நைட்ரோஜனை ஃபிக்ஸ் பண்ணிக்குது அண்ட் ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ திஸ் வாஸ் ஆல் அபவுட் ரூட் நாடியூல் ஃபார்மேஷன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.